நாம் அந்த பகவானோட கருணையை அடையிறதுக்கு தானே என்னெல்லாமோ இத்தனை காரியங்கள் பண்றோம். அத்தனை காரியமும் நாம பண்றது இனிமே பூஜையா இருக்கட்டும், ஜாபமா இருக்கட்டும், தபமா இருக்கட்டும், யாக யோக போக எத்தனையும் என்ன காரியம் பண்ணினாலும் கர்ம பக்தி ஞானம் என்னவனா சொல்லுங்க, இது அத்தனையும் திருப்பி திருப்பி ஒன்னே ஒன்னத்துக்கு தான், பகவானோட பிரீத்தியை அடையறதுக்கு தான். எந்த காரியம் இருக்கட்டும் சங்கல்பம் என்ன பண்ணோம், அமோபாத்த சமஸ்த துர்தக்ஷே துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். நாம் பண்ற சந்தியாவந்தனத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நாம் பண்ற உபாசனத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நான் எங்க அப்பாவுக்கு பண்ற தவசத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நாம் பண்ற பூஜையினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான் அப்படின்னு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரே அப்செக்டிவ் என்ன இருக்குன்னு, பரமேஸ்வரன் பிரீதி பண்றது, அவனோட பிரீத்தியை சம்பாதிச்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரனோட பிரீத்தியை அடையறதுக்கு நாம வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாம அன்ப காமிச்சோம்னா தானே ஆட்டோமேட்டிக்கா அவனோட அன்பு நம்ம மேல வந்துடுறது. எந்த சங்கல்பத்திலேயானு உண்டோ, என்னோட மமோபாத்த துருதக்ஷை துவாரா, மம பத்னி பிரீத்தியர்த்தம், மம புத்திர பிரீத்தியர்த்தம், ஏதாவது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், எங்க மாமனாருக்கு பிடிக்கும், அதனால இந்த காரியம் பண்றேன், யாருக்கான ஒரு சங்கல்பம் உண்டோ? கிடையாது. என்ன பண்ணுவோம், நாம இதுக்காக பண்ண உக்காண்டா பத்திக்கு பிரீத்தியா வரும், வர ஆரம்பிச்சிருவார், எப்ப பரு பூஜைன்னு நம்ம கழுத்தா இருக்கிறார். அந்த பரமேஸ்வரனோட பிரீத்தி அடையலாம், பகவானோட பிரீத்தி அதோக்ஷஜனான பகவானோட பிரீத்தியை அடையறோம். அதுக்கு சுலபமான வழி எல்லாத்தையும் நாம பிரியத்தை காமிக்கிறது. கிராம்ச்சனா இன்டர்ன், அதுக்கு பலனா அவனுடனே பிரீத்தி அடைஞ்சு, ஏன்னர் அவன் தான் சர்வாந்தராத்மா, அத்தனையாவும் அண்டச்சராச்சரமும் சர்வ வியாபகனா அவன் இருக்கிறதுனால நாம எந்த ஒரு பொருள் மேல அன்ப காமிச்சாலும் அதுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற அந்த பகவானே அது சேர்றதுனால நேச்சுரலி அவனுடனே நம்மள்ட்ட அன்ப காமிக்கிறான், அருள் செய்யறான். சரி, உடனே இப்ப பகவானோட அருள் நைக்கு கிடைச்சா என்ன கலக்கல, என்ன என்ன இதுல என்ன சார் லாபம், அடுத்த கேள்வி வரும் இல்லையோ. உடனே அதுக்கு பதில் சொல்ற, அப்படி அந்த பகவானோட அன்பை அடைஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ இனிமே அடையறதுக்கு ஒண்ணுமே பாக்கி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் எதையோ அடையணும், இதை அடையணும், அதை அடையணும், அதை அடையணும், இதை அடையணும், அவ அதை அடைஞ்சுட்டா நான் உடனே இதை அடைஞ்சோம், இப்படிதான் நம்மளோட மனசு தவிக்கிறது. அப்படி நாம தவிக்கிற இதெல்லாம் அடையறதுக்கு ஒரே வழி என்னன்னு, முதல்ல அதுக்கு வேண்டியது கேபிட்டல் என்ன, நாம நினைச்சதெல்லாம் அடையறதுக்கு வேணுங்கிற ஒரே கேபிட்டல் என்னன்னு, பகவானோட அருள்ங்கிற அவனோட அன்பு கிருபை. அந்த அன்பை அடையறதுக்கு ஒரே ரூட் என்னன்னு, நாம எல்லாத்தையும் ஒரு அன்பை காமிக்கிறது, இவ்வளவுதான் சிம்பிள் மனுஷனோட வாழ்க்கை நெறி. இப்படி அடைஞ்சுட்டா எல்லாம் நாம அடைஞ்சிடுறோம் பகவானோட கிருபைன்னா, இன்க்ளூடிங் மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு, இது அத்தனையும் அவனோட கிருபையினால கிடைச்சிடுறது, சதுர்வித பல புருஷார்த்தம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இனிமே அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஒரு வாழ்க்கையில மனுஷன் அடைய வேண்டியது இந்த நாலு தான். இந்த நாலு அடையறதுக்கு முதல்ல நாம அடைய வேண்டியது பகவானோட அன்பை கிருப்பைய, அதை அடையறதுக்கு நாம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நாம அன்பு செலுத்த வேண்டியது, இவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சுட்டான் பிரகலாத். இதைத்தான் அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்றான், இதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு, இத பெரியவா எடுத்து அவனுக்கு சொல்லுன்னு. இத சொல்லி பெரியவா வியாக்கியானம் பண்றா, பண்ணினா பெரியவா தமிழ்ல தான் சொல்றா. அந்த பையன் அப்படியே கண்ணால தண்ணி வந்தது, கேட்டு நின்னான். பெரியவா தமிழ்ல சொல்லிட்டு இத அவனுக்கு புரியறாப்புல இங்கிலீஷ்ல மாத்தி சொல்லுன்னா, உடனே அவன் சொன்ன வேண்டான்னா, வேண்டாம் நீ சொன்னதே எனக்கு புரியறதுன்னு. ஏன் அப்படின்னா, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்புன்னு அன்பாருன்னு சொல்றதுக்கு இனிமே தமிழ்ல சொல்லணுமா, மராட்டியில சொல்லணுமா, ஹிந்தியில சொல்லணுமா, இங்கிலீஷ்ல சொல்லணுமா, என்ன சொல்லணும்னர், அன்பாயிருன்னு எதுல சொன்னாலும் நாம சொல்றதே அந்த அன்புல சொன்னோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அன்பாரு அப்படின்னு சொன்னாவனா கேட்கணும், என்ன சொல்றார் சார், ஒண்ணும் இல்ல அன்பாருன்னு சொல்ற, அன்பாருன்னு சொல்றாரா, பயமா இருக்கு.
அன்பா இருன்னு சொன்னா போறாது, வாயில வார்த்தை மட்டும் வந்தா போறாது, அது எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கணும். அது எப்ப முடியும்? நமக்கு முதல்ல அந்த டேஸ்ட் தெரிஞ்சிருந்தாதான். இத பெரியவா சொன்னா, அதனால அவன் சொன்னா, அவ சொல்றதுலயே புரியறது எனக்கு ஒன்னும் லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, புரியறதுன்னா புரிஞ்சுடுத்து. இப்போ கடைசியில பைனல் ரிசல்ட் இதுன்னா ஓட்டு எண்ணிக்கை மாதிரி, இப்போ இத்தனை பேர்ட்ட கேள்வி கேட்டான், எல்லாரும் பதில் சொல்லியிருக்கான், இவன் மனசை தொடல. இப்ப சங்கராச்சாரியாரும் பதில் சொல்லியிருக்கார், இதுவான அவனுக்கு மனசை தொட்டுதா இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு இடத்த தேடின்னு போப்பறானா தெரியாது. கண்ணால தண்ணி கொட்டுறது அவனுக்கு. நமஸ்காரம் அண்ணா, என்னோட மிஷன் ஓவர் ஆச்சுன்னா, பூர்த்தியாச்சு, இதுக்குதான் அலைஞ்சேன்னா. எனக்கு பிஹெச்டி ஹெச்டிலாம் வேற விஷயம், நான் ஏதோ பிஹெச்டிக்குன்னு ஏதோ ரிலீஜன் எடுத்துட்டேன், ஆனா எடுத்துட்டதே ஒரு பெரிய அனுகிரகமா போயிடுத்து. கடைசியில என்ன ஏதோ ரூட்ல கொண்டு விட்டு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல கொண்டு விட்டுருத்து, அது கடைசியில எங்கெல்லாமோ தேடி இங்க கொண்டு பெரியவாழ்கிட்ட விட்டுது. விட்டா இங்க கிடைச்சது அதோட ஆன்சர். இந்த அன்பா இருக்கிறதான் மனுஷன் பண்ண வேண்டியது, அவனோட வாழ்க்கை நெறி. இவனை இதை பண்ணிட்டான்னா அப்புறம் இவன் எல்லாத்தையும் அடைஞ்சவன் ஆயிடறான், பூர்ணமா ஆயிடுறான் அப்படிங்கறத சொன்னா, இது பிரஹ்லாத சரித்திரத்துல இருக்கு, இதுதான் பாகவதத்துல சொல்லிக்கணும். நாமளும் தான் விழுந்து விழுந்து பாகவத சப்தாகம் பண்றோம், பாராயணம் பண்றோம், எல்லாம் பண்றோம். எதுக்கு பண்ணணும்? ஒன்னும் வேண்டாம், இந்த மூணு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலே போறோம். பாராயணம் பண்ணா மட்டும் வந்துருமா என்ன? பாராயணம் பண்றதையே கோச்சுப்போம், நான் பாராயணம் பண்றத ரேடியோ போடாத அப்படின்னு. தஸ்மாத் சர்வேஷு பூதேஷுன்னு வாயில் என்னமோ வார்த்தையை சொல்லிட்டு இதை கத்தினா பிரயோஜனம் இல்ல, அனுபவத்துக்கு வரணும். எந்த கிரந்தத்தை படிச்சாலும் சரி, தனம் இத்தனை ஸ்லோகம் படிக்கிறோமா இத்தனை கிரந்தம் படிக்கிறோமா அது பிரயோஜனம் இல்ல. அதுல சொல்ல இருக்கிறது என்ன, அது ஜீவன் என்ன, அது துளியான நம்ம மனசை தொட்டிருக்கா இல்ல, இன்னைக்கு தொடலேனாலும் என்னைக்கான தொடரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அது ஆத்மார்த்தமா பண்றது, ஆத்மார்த்தமா பண்றது அப்படின்னு இல்லையா? மெக்கானிக்கலா எல்லாம் ஒரு ரிச்சுவல்ஸோட அதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு டைம் வேஸ்ட், அவ்வளவுதான். நாஸ்தீகர்கள்லாம் கண்டனம் பண்றது இதைத்தான் கண்டனம் பண்றான். நீ ஏதானும் பண்ணி உன்னோட ஆத்மானுபவம் ஏற்படாத உனக்கு ஒரு அது பலன்ல அதுல வராத, நீ என்னதான் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆயிரக்கணக்கான 30 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார், எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு பெரிய வித்வான். அவர் என்ன பண்ணார், பெரியவாழ்கிட்ட வந்தார். இவா பரம்பரையே பெரிய வித்வான்கள் பரம்பரை, இன்னும் 90 வயசுக்கு மேல ஆறு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். தேவி உபாசகர், அம்பாள் உபாசகர், பெரியவாழ்கிட்ட கர்னூல்ல இருக்கா வந்தவர் சொன்னார், இது நான் ஆத்துல பூஜை பண்றேன், தனம் விடாத பூஜை பண்றேன், ஆனால் பூஜை பண்றதுன்னா என்னமோ ஒரு குறை இருக்கிறாப்புல இருக்கு, அந்த பூஜை பண்ணினதெல்லாம் ஒரு திருப்தி நிறைவு ஏற்படுமோ இல்லையோ, நம்ம ஒரு காரியம் பண்ணானா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரணுமே, நிறைவு வரணுமே, அது இல்லாத மாதிரி இருக்கு. பெரியவாதான் அதுக்கு நிறைவரத்துக்கு நிறைவடைய அனுகிரகம் பண்ணும்னா, பெரியவா பூஜை நீ பண்ற, நிறைவு நீ தான் அடையணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வந்துன்னா, உனக்கே தெரியறது நீ பண்ற பூஜையில ஏதோ குறை இருக்கு, நிறைவு அடையலன்னு தெரியறது. அது அப்புறம் என்னன்னு அந்த குறைன்னு தெரிஞ்சுக்கோயே, தெரிஞ்சு கண்டுபிடிச்சுன்னு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நிறைஞ்சு போயிடுறது, அதுக்கப்புறம் எங்கிட்ட வருவானே அப்படின்னு. நீ என்ன வச்சுன்னு பூஜை பண்ணு, இல்ல அம்பாள் படம் இருக்கு, ஸ்ரீவித்யா உபாசர் பண்ணின்னு இருக்கேன், சரி எப்படி பூஜை பண்ணு, இல்ல அம்பாள் விக்கிரகம் இருக்கு, படம் இருக்கு, ஸ்ரீ சக்கரம் இருக்கு, வச்சுன்னு பூஜை பண்ணு, போறோம் இன்னும் 2 வேணா வச்சுக்கோ, ஏதாவது ஒண்ணு வச்சுட்டா போறாதோ, அம்பாள் படமும் இருக்கு, விக்கிரமும் இருக்கு, ஸ்ரீ சக்கரமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, இத்தனை ஒண்ணுக்கு மூணா வச்சுட்டு பூஜை பண்ணியும் கடைசியில கண்ட பலன் என்ன, நிறைவு ஏற்படல, அவ்வளவுதான். நீ பெரியவா சொன்னா, எத்தனை வருஷமா பூஜை பண்ண, ஆயிடுத்து ஒரு 40 வருஷம் ஆக போறது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, 40 வருஷமா பூஜை பண்ணின்னு இருக்க, இன்னமும் உனக்கு நிறைவு ஏற்படல, அதனால ஒன்ன திருத்த என்னால முடியாதுன்னா. பெரிய வித்வான் ராதாகிருஷ்ண சாஸ்திரினா சாதாரண மனுஷன் இல்ல,
அவருக்கு தூக்கி ஏறிப்பட்டது. என்னை அது இவ்வளவு கட் த்ரோட்டா இருக்கிற கட்டன் ரைட்டா பேசுறேன். உடனே அவர் சொன்னார், என்னால முடியல. உடனே பெரியவா சொன்னா, 40 வருஷமா நீ பூஜை பண்ணியே ஒன்னாலேயே உனக்கோ குறை என்னன்னு தெரிஞ்சு கொடுத்து, நிறைவடையலன்னு தெரிஞ்சு கொடுத்து, அப்போ உன்னால அதை பூர்த்தி பண்ணிக்க முடியலன்னா என்னால உன்னை எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? அதனால உன்னை திருத்தவே முடியாது. ஓ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னார், என்னால பண்ண முடியலன்னு தான் பெரியவாள்கிட்ட வந்திருக்கேன், அதனால பண்ண முடியாதுன்னு பெரியவா சொல்லப்படாது, என்னால முடியாதும் பெரியவாளால முடியும், பெரியவா பண்ணணும் அப்படின்னு. உன்னால முடியாதுன்னு வேணா நீ சொல்லலாம், என்னால முடியும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட். தகராறு எல்லாம் பட்டி மண்டபம் தான் நடக்கும் அங்க, என்னால முடியாது நீ போ அப்படின்னு. அவருக்கு ரொம்ப மனசு வெறுத்து வெடுத்து, இவர் என்னமோ பெரியவாள்கிட்ட சொன்னா அப்படியா, ஒன்னும் சிம்பிள், இது அப்படி மாத்திக்கோ அது அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண போறாளாக்கும்னா ரொம்ப ஹார்ஷா பேசுறான். அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அழுக வந்துருத்து. அழுதர் நமஸ்காரம் பண்ணார், என்னால முடியல கதி இல்லைன்னு தான் பெரியவாள்கிட்ட வந்து விழுந்திருக்கேன், பெரியவாளும் என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கினா என்ன கை கழுவினாக்க எனக்கு அப்புறம் போறதுக்கு இடம் இல்ல, பெரியவா கருணை பண்ணும் அப்படின்னு. பெரியவா ஏந்திரு அப்படின்னா, ஆத்துல என்ன வச்சுன்னு பூஜை பண்றேன்னு அப்படின்னா, அம்பாள் படம் இருக்கு, மேரூ இருக்கு, விக்கிரகம் இருக்கு, எல்லாம் இப்படி பக்கத்துல வச்சுன்னு பூஜை பண்றையோ இல்லையோ, நீ பூஜை பண்றது என்ன நினைச்சுன்னு பூஜை பண்ற அப்படின்னு. அவர் பார்த்து, என்ன நினைச்சுன்னு பூஜை பண்றேன், என்னைய அது கேள்வி காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு. இல்ல அம்பாள்னு பூஜை பண்றேன் அப்படின்னா, அம்பாள்னு நினைச்சுன்னு தானே பூஜை பண்ற? ஆமா அப்படின்னு. ஏண்டா ஸ்ரீரங்கத்துல ஆத்துல 1-3 அம்பாள பக்கத்துல வச்சுன்னு பூஜை பண்ற, ஆனா நீ அப்படி பூஜை பண்றிய வழிய, நீ இத்தனை படிச்சிருக்கிய வழிய சாஸ்திரங்கள்ல உனக்கு மூளை இல்லை அப்படின்னு. அது உங்கள்ட்ட தான் வந்து சர்டிபிகேட் வாங்கணுமா, எங்களுக்கே தான் தெரியறதே, இத்தனை படிச்சிருக்க, இவ்வளவு சொல்லியிருக்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, நீ இப்படி வச்சுட்டு இருக்கிற படத்துல உனக்கு அம்பாள் இருக்காங்கிற பாவம் வரல பத்தியா அப்படின்னா, நீ பூஜை பண்ற இடத்துல அந்த விக்கிரகத்திலயோ படமோ ஏதோ ஒண்ணும் வச்சுன்னு உபாசிச்சின்னா அதுல நீ உபாசிக்கிற தெய்வம் பிரத்யட்சமா இருக்குங்கிற எண்ணம் வராதனால தானே இங்க தேடின்னு வந்த. இது புதுசா இருந்தது அவருக்கு. முழிச்சு பார்த்தாரு, ஆமா அப்படின்னு. பெரியவா சொல்ல, அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா பேசினேன்னு. சர்வலோக ஜெகன் மாதாவான தாயார் உன் வீட்டுல உனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க, உன் ஈத்தாப்புல உட்கார்ந்துட்டு உன் பூஜையை வாங்கிக்கிற, உனக்கோ தெரியறது நம்ம பண்ற பூஜையில என்னமோ ஒரு குறை இருக்கு, அந்த குறை என்ன அப்படின்னு, அதாவது திருக்கரணமும் ஈடுபடணும், மனசு மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் வாக் காயம் மூணும் ஈடுபட்டு ஒரு காரியம் பண்ணாதான் அது பலிக்கும், திருக்கரண சுத்தின்னு பேரு. அதாவது மனசு ஒரு காரியத்துல பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பூஜையிலே மனசு இருக்கணும், மந்திரங்கள் வாயில என்ன பண்ணும், அந்த பூஜைக்கு என்னவோ அந்த மந்திரம் தான் வரணும், காரியங்கள் என்ன பண்ண அதுக்கு ரிலேட்டடானோ அப்படி பண்ணும், இப்படி மனசுல நினைச்சுண்டு வாயால சொல்லிண்டு கையால பண்ணணும், இதுதான் கர்மானுஷ்டானத்தோட பேசிக். இது இல்லாத இதுல ஒன்னு குறைஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. நமக்கு அநேகமா ரெண்டு சேர்ந்துரும், இந்த கையும் வாயும் சேர்ந்துரும், வாயால மந்திரம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் கையால பூ அள்ளி போட்டு எல்லாம் பண்ணுவோம், ஆனா மனசு மட்டும் எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த திருக்கரணத்துல ரெண்டு கரணத்தை கூட ஒன்னா கட்டிவிடுறோம், இந்த மூணாவது கரணத்தை கட்டுறதுதான் கஷ்டம். இதுதான் அவருக்கும் இருக்கு. இவருக்கு விழுந்து விழுந்து பூஜை பண்றாரு வழியும் எல்லாம் பண்றாரு வழியும் மனசு என்னமோ அந்த இடத்துல சித்த நிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நமக்கு சாஸ்திரத்துல முதல்ல என்ன பண்ணி வச்சான், எந்த பூஜை ஆரம்பிச்சாலும் முதல்ல தியாயாமி அப்படின்னு முதல்ல என்ன தியானம் தான். பிள்ளையார் பூஜையா, மகாகணபதிம் தியாயாமி அஸ்மாத் ஹரித்ராமிம் பாத் சுமகம் மகாகணபதிம் தியாயாமி. என்ன அர்த்தம்? இந்த மஞ்சப்பொடியில பிள்ளையாரை நான் முதலில் நினைக்கிறேன், தியானம் செய்கிறேன். அஸ்மின் புஸ்தக மண்டலே மகாசரஸ்வதியும் தியாயாமி, இந்த புஸ்தக மண்டலத்துக்குள்ள சரஸ்வதியை தியானம் பண்றேன். அஸ்மின் கலசே வரலட்சுமியும் தியாயாமி, இந்த சொம்புக்குள்ள வரலட்சுமியை தியானம் பண்ணுகிறேன். இதான ஆரம்பம்.
ஆனா நாம என்ன பண்றோம் தியானமா பண்றோம் இல்ல அஸ்மாத் ஹரித்ராம மகாங்கணமே தியாயாமி அப்படின்னு அவர் தலையில அக்ஷத அப்படின்னா என்னையா பிள்ளையாரே நீனே ஒன்னு நினைச்சுக்கோன்னு அர்த்தமா தியாயாமின்னு அக்ஷதையை போடுவானே தியாயாமி அவ்வளவுதான் நின்னுணும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமானும் எந்த தேவதையை பூஜை பண்ண போறோமோ எந்த மூர்த்தியை உபாசிக்க போறோமோ அந்த மூர்த்தியை அப்படியே மனசுக்குள்ள வாங்கிக்கிறது வாங்கிட்டு மனசுக்குள்ள அந்த பாவத்துல கொண்டு வருது அப்படி கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னு இப்படி மனசுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணிட்டு அப்புறம் அக்ஷதையை போட்டாதான் அது ஆவாகனமாகமே வழிய மனசு எங்கேயோ இருக்கு எப்போ குழக்கட்டாகும் ரெடி ஆகும் அப்படின்னு குழக்கட்டை தியானம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு அக்ஷதையை போட்டால் குழக்கட்டை தான் வரும் பிள்ளையார் வரமாட்டார் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னு வேற ஒண்ணும் இல்லை நாம எல்லாமே எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் ஆனா ஒத்தரும் ஒரு குறையும் வைக்கல எல்லாம் பிரமாதமா பண்றோம் ஆனா என்ன பண்ணி கடைசியில என்னமோ பலன் கிடைக்க மாட்டேங்க என்னமோ ஏதோ ஒரு குறை இருக்கு இதுதான் குறை பெரிய குறை இப்படி நாம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க தேங்காய் இருந்தாலும் சரி மாங்காய் இருந்தாலும் சரி பூ இருந்தாலும் சரி காய் இருந்தாலும் சரி ஒன்னும் இல்லைன்னாலும் சரி எதுவும் அந்த தெய்வத்துக்கும் லட்சியம் கிடையாது நமக்கும் லட்சியம் கிடையாது இது வராத அங்க என்னதான் ஸ்வர்ணமாவும் வெள்ளியாவும் என்னதான் குமிஞ்சு கிடந்தாலும் அதுக்கும் பிரயோஜனம் இல்லை நமக்கும் பிரயோஜனம் இல்லை இதுதான் முக்கியம் இத பெரியவா சொன்னா அதனால பக்கத்துல அம்பாள் இருக்காங்கிற பாவம் இல்லாத நீ பூஜை பண்ணியிருக்க அதான் நிறைவேற்படல உனக்கு அந்த தோடி இருந்ததுன்னா அந்த அம்பாள்கிட்ட தான் கேட்டிருப்பிய உன் பக்கத்திலேயே இருக்கிற அம்பாளை விட்டுட்டு எங்கேயோ 1000 மைலுக்கு அப்புறம் இருக்கிற சங்கராச்சாரியிட்ட வந்து கேட்கணும் என்னோட குறைய போக்குங்கோன்னு தேவையே இல்லையே உனக்கு அந்த பாவம் வரல அந்த படத்திலேயோ இனிமே 1:3 வச்சிருக்கேங்கிற படம் வச்சிருக்கேங்கிற இனிமே விக்கிரம் வச்சிருக்கேங்கிற சக்கரம் வச்சிருக்கேங்கிற இதுல எதுலையான ஒண்ணுல காமாட்சி இருக்கா அம்பாள் இருக்கான்னு நினைச்சுட்டு அவள்கிட்ட எழுதிருக்கலாமே அம்மா நான் பூஜை பண்றேன் என் மனசு மட்டும் இங்க லைக்க மாட்டேங்கிறதுமா மனசு மட்டும் ஸ்ரீரங்கத்துல இல்ல மீது எல்லாம் நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன் அந்த மனச கொஞ்சம் சரணத்துல லைக்கிறாப்புல பண்ணுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டா அவ பண்ண மாட்டா தாயார் குழந்தைக்கு பண்ணாத வேற யாரு பண்ணுவா நீ ஒரு நாளைக்கான உருகிருப்பியோ அப்படி அம்பாள்கிட்ட பண்ணல இப்போ புரிஞ்சுதா நீ பண்ண தப்புன்னு உருகினர் கதறினர் பெரியவா அப்புறம் சொல்றா இது உனக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல அவ்வளவு ரஃபா பேசினேன் நான் இத முதல்லயே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ என்னப்பா அது இப்படி அம்பாளை வச்சிருக்க விக்கிரகத்துல வச்சிருக்க அதுல அம்பாள் இருக்காருன்னு நினைச்சுட்டு அப்படியே கேளு அப்படின்னா அது இது ஒரு கிளாஸா இருக்கும் லெக்சரா இருக்கும் அது புரியணும்னா இப்படிதான் வேண்டிருக்கு பண்ணினே அதனால எங்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லப்பா அந்த அம்பாள்கிட்டயே போய் கேளு இப்படி கேட்க ஆரம்பிச்சின்னாலே இத கேட்கணுங்கிறதையும் உன் மனசு அங்க போய் நின்னுடும் நின்னுடுத்துன்னா பூர்த்தி ஆயிடுது அவ்வளவுதான் நீ பண்ற இந்த குறை ரெக்டிஃபை ஆயிடுது இதான் பெரியவா பண்ற அனுகிரகம் அனுகிரகம் அப்படின்னா யாராருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கா என்ன வந்தா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுல பார்த்து 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 பரிவோட அனுகிரகம் பண்றாப்புல தாயிர் சிறந்த தயாவான தத்துவம் அப்படி ஒரு எஸ்விஆருக்கு பண்ணினதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆஸ்திரேலியிலிருந்து வந்த ஒரு வெள்ளக்காரனுக்கு பண்ணினதா இருக்கட்டும் யாருக்கு பண்ணினாலும் நமக்கும் அது உலகத்துக்கே பிரயோஜனம் தான் அப்படி ஒரு அருள் மலை அன்பு மலை பெரியவா எல்லாற்றையும் அன்பாயிருன்னு சொன்னதுதான் அவனுக்கு சொன்னது எல்லாருக்கும் இப்ப இந்த வித்வான்கள்லாம் ரொம்ப உருகினா ரொம்ப சிம்பிளா நாம எங்கேயோ வேதத்துல இருக்கா உபநிஷத்துல இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்கா எங்க தேட போறோம்னா கடைசியில ஜம்முன்னு ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து சாப்டர்லேருந்து எடுத்து ஸ்லோகத்திலேருந்து எடுத்து கையில் எழுதி கொடுத்துட்டா பெரியவா அப்படி இருக்கிற பெரியவா அன்பு அன்பு அப்படின்னாக்க எல்லாத்தையும் அன்பாயிரு அப்படின்னா போருமோ எப்படி இருந்தாருன்னு பாக்கணுமோ இல்லையோ பெரியவா மடத்துல ராத்திரி பூஜை எல்லாம் எடுத்து எல்லாரும் சாப்பாடு படாயி படுத்துண்டாச்சு பெரியவா தன்னோட உள்ள உட்காந்து பெரியவா லேசில படுத்துக்க மாட்டா இந்த புஸ்தகத்தெல்லாம் வச்சுன்னு படிச்சுன்னு உட்காண்டிருக்கா மடத்துல வாசல் கதவு சாத்தியாச்சு
திடீர்னு பார்த்தா ஒரு அழுக குறைந்த அழற சத்தம் கேட்டுது. யாரோ சில பேர் பேச்சு குரல் கேட்கறது, நடுப்புற ஒரு குழந்தை அழறாப்புல சத்தம் கேட்கறது. பெரியவா உடனே இப்படி சுத்தி மத்தியும் பார்த்தா மடத்துல எல்லாரும் படுத்துனாச்சு. இந்த ரா வேலையில இங்க குழந்தை குழந்தை வச்சுட்டு இருக்கிறாப்புல யாரும் இல்லை. நான் என்ன பண்ண, பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பேனே, அந்த பையனை எழுப்பினான். அவன் தூங்கிட்டு இருக்கான், தட்டி எழுப்பினா வந்தான். என்னடா எல்லாரும் படுத்துட்டாச்சு இல்லையோ? எல்லாரும் படுத்துட்டாச்சு அப்படின்னு. பின் யாரும் பேசுற சத்தம் கேட்கறது, குழந்தை எழுதாப்புல சத்தம் இருக்கு, வாசல்ல இருந்து வரப்புல இருக்கு. வாசல்ல யாரானு வந்திருக்காளா, போய் கதவை திறந்து பாரு அப்படின்னு. உடனே கதவை திறந்து பார்த்தா மடத்துல ரெண்டு பக்கம் திண்ணையில ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்கா, ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சேர்ந்து எல்லாருமா உட்காந்துருக்க. பார்த்த, யாரு நீங்களா, எங்கேருந்து வந்திருக்கள், எதுக்கு வந்திருக்கள் அப்படின்னு. அவ சொன்னா, வந்திருக்கிறவ எல்லாரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்மார்கள் எல்லாரும் வந்திருக்கா. இந்த சாதுர்மாசியத்துல எல்லோரும் அவர்கள் சமூகம் குரூப் எல்லாம் பிக்ஷாவந்தனம் பண்றது அப்படிங்கிறது மடத்துல ஒரு சம்பிரதாயம். அதுல நகரத்தார் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு ஒண்ணும், நாட்டுக்கோட்டை செட்டியாரெல்லாம் சேர்ந்துன்னு ஒரு நாளைக்கு பிக்ஷாவந்தனம் பண்றது. மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சா அந்த நகரத்தார் பிக்ஷா வந்துடும், அதுக்காக எல்லாரும் வந்திருக்கா ஃபேமிலியோட எல்லாரும். இத அவ சொன்னா, இந்த பையன் பெரியவாள்கிட்ட சொன்னான், அப்படியா அவ வந்திருக்காளா அப்படின்ட்டு. ஏன் இத்தனை நேரத்துக்கு மேல வந்தா, ஒரு இடத்துக்கு போனா காலாகலத்துல போக வேண்டாமோ? சரி சரி அப்படின்னா, அவள்லாம் இத்தனை நேரத்துக்கு மேல வந்திருக்கா, அவள்கிட்ட போய் கேளு ஏதான ஆகாரஹாரம் ராத்திரி பண்ணாள இல்லையா, என்ன பண்ணான்னு கேட்டுவா அப்படின்னு. அவ சொன்னா, இல்ல இல்ல ஒண்ணு சாப்பிடல அப்படின்னா. அந்த பையன் இல்லையா ஒண்ணு சாப்பிடலையா, என்னடா அது மடத்திலயோ எல்லாம் அழித்து எல்லாத்தையும் எல்லாரும் மூடி வச்சுட்டு படுத்துட்டாச்சு, இவ இத்தனை பேரும் சாப்பிடலன்னு சொன்னா என்ன பண்றது இப்போ அப்படின்னு. உடனே யோஜனை பண்ணினா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த பூஜை கிட்டல ஒரு தாடி வச்சுன்னு ஒரு மாமா இருப்பார், உனக்கு தெரியுமா அவர அப்படின்னு. மேலூர் ராமச்சந்திரையர்னு பேர் அவருக்கு, அவர் தான் பூஜை கட்டி இன்சார்ஜ். பெரியவா சொல்றாப்புல பெரியவா ரெண்டு சொல்லுவா, அவர் ரெண்டு அல்சேஷனா மடத்துல, ஒன்னு இவர் இன்னொன்னு துரசாமியர் அப்படின்னு. அவர் பின்னால சமையல் கட்டுல இருக்கிறவர், இவர் முன்னால பூஜை கட்டுல இருக்கிறவர். பெரியவா பின்னால அந்த துரசாமியர் பிள்ளைகிட்ட சொல்ல போறா, இங்க பாரு நான் ரெண்டு அல்சேஷன் வச்சிருக்கேன், இந்த ஒன்னு முன்னால கட்டிருக்கு ஒன்னு பின்னால கட்டிருக்கு, இவா ரெண்டு பேர் இருக்காளோ இந்த மடம் இந்த மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு, இது இல்லேன்னா அவ்வளவுதான், அவன் இங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இது அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா. அதுவும் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கிற இடம் பூஜை கட்டுனா எவ்வளவு சாண்டிட்டி இருக்கு, அது சாதாரண லிங்கமா என்ன, கைலாசத்திலேருந்து பரமேஸ்வரன் கொண்டு வந்தது, பரமேஸ்வரனே பரமேஸ்வரனை கொண்டு வந்த பரமேஸ்வர மூர்த்தி. அதனால அதுல எவ்வளவு ஆச்சாரம் இன்னைக்கும் பாக்கிறமே, இந்த 21st century உலகத்துல ஏதானும் ஒரு இடத்துல இவ்வளவு ஆச்சார அனுஷ்டானத்தோட 100% சாஸ்திரத்துல சொன்னாப்புல ஒரு இடம் இருக்கும்னா அது காஞ்சி காமகோடி பீடமா மட்டும்தான் இருக்கும். அப்படி யார் வேணா போய் செக் பண்ணலாம், இங்க ஒன்னும் ஒளிவு மறைவே கிடையாது, இங்க ரகசியமே கிடையாது. இந்த மடத்துல பெரியவா ரூமுக்குள்ள எவன் வேணா போறோம். நொச்சூர் வெங்கட்ராமன் உபன்யாசகர் அவர் சொன்னார் ஒரு தரம் என்கிட்ட, ஆச்சரியமா இருக்கு சர்மாஜி, ஜெயேந்திரஸ்வர சுவாமிகள் உட்கார்ந்து பாஷ்ய பாடம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாரும் ஒரு பையன் எல்லாம் இங்கேருந்து திடீர்னு உள்ளவரா தட்டார்னு கதவை சாத்தனா தட்டார்னு சத்தம் போட்டு வெள்ள போனா, ஆச்சரியமா இருக்கு. நானும் பல மடங்களுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்கேன், எல்லாரும் உள்ள போறதுக்கு வெளியில வர்றதுக்கே பயந்த நடுங்கின்னு போயிட்டு வரா, இங்க யாரு வேணா இப்படி போறப்படி இவ்வளவு சௌலபியத்தை பார்த்ததே இல்லை, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டார். அப்படிதான் இங்க இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு, இது மாதிரி மனுஷாலாம் கைங்கரியம் பண்ணுவா இருந்தது. இந்த மேலூர் மாமா எப்படி பூஜை கட்ட பார்த்துப்பார் அப்படின்னு, பெரியவா மேல போகணும்னா கூட மேலூர் மாமாட்ட கேளு நான் வரலாமான்னு கேளும்ப, அப்படி வச்சிருந்தார் இடையில. ஒரு சமயம் பெரியவா போயின்னு இருக்கா அவசரமா பூஜைக்கு, அவர் மேலூர் மாமா இப்படி திரும்பினு ஏதோ காரியம் பண்ணியிருந்தார், பண்ணிட்டு இருக்கிறது இப்படியும் திரும்பினர், பெரியவா மேல அடிச்சுட்டார். இடிச்சா சட்டுன்னு யாரோ இடிச்சுட்டா உடனே அந்த மடியா இருக்கிறவாளுக்கு யாரும் இடிச்சாலே உடனே பெரிய பய அதுலயே அலர்ட்டா இருப்பா. இப்படி இடிச்சோடனே அவர் பார்த்துட்டு பெரியவாளை பார்த்தோன்னா, ஐயோ மேல போட்டேன் பெரியவா மடியான்னு கேட்டார்.
தெரிவா ஏற இறங்க பார்த்தா அப்படின்னு தான் நினைச்சிட்டு பூஜைக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னா இதோட நிறுத்தப்படாதோ உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் ஸ்நானம் பண்ணுவாங்க திருப்பின்னர் அவர் என்ன பண்ணினார் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார் அப்ப கூட பெரியவா இதை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுறா அவரோட பாடுற பக்திய நான் மெனக்கிட்டு கிண்டலாசுரே நான் அவர் மடியானு கேட்டார் என்ன நான் அப்படிதான் நினைச்சிட்டு பூஜைக்கு போறேங்கிறேன் சந்தேகமா இருந்தா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னு அவருக்கு அப்பவும் சந்தேகம் தீரல போல இருக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும் வரையிற வழிய சங்கராச்சாரியார் மடியாதான் இருப்பாருன்னு நம்ப மாட்டேங்கிறவர் ஏன்னா இது எதுக்காக பெரிவா பெருமையா சொல்றார் அவ்வளவு சந்திரமௌலீஸ்வரர் ஜாக்கிரத அப்படி ஒரு பயபக்தி அது யாரா இருந்தாலும் சரி அதுதான் இது எதுக்கு சொல்றேன் மேலூர் மாமா மேலூர் மாமான்னு அவர் யாரு அவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுனாதான் புரியும் அவர் அங்கேயேதான் படுத்துட்டு அவர் வெளியில போறது குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டுக்கு மட்டும்தான் அந்த பூஜை கிட்ட விட்டு இறங்கு வரைய வழிய மீதி எப்ப பாரு 24 மணி நேரத்துல இதுக்கு எத்தனை நேரம் ஆகுமோ இதை தவிர மீதி அத்தனை நேரமும் அங்கேயேதான் இருப்பார் ராத்திரி படுத்துக்கணும்னா கூட என்ன பண்ணுவார் அந்த பூஜை கட்டிலேயே ஓரமா தன்னோட அங்க பாய் தலகாணி எல்லாம் போட்டு பூஜை கட்டில படுக்க முடியாது அதனால தன்னோட மேல் வஸ்திரத்தை அங்க வஸ்திரத்தை பிரிச்சுட்டு அதுலயே படுத்துட்டு இருப்பார் பெரியவா அந்த பையன் சொன்னா தாடி வச்சுன்னு மாமா இருப்பாரு அவரை தெரியுமோ இல்லையோ நன்னா இருக்கு காஞ்சி மடத்துல வந்து சங்கராச்சாரியார தெரியாதவா கூட இருப்பா மேலூர் மாமாவை தெரியாதவா இருக்க முடியாது நன்னா தெரியும் அப்படின்னு அந்த மாமா அங்க படுத்துன்னு இருப்பார் நீ பாரு தூங்கின்னு இருப்பார் அநேகமா இப்ப தூங்குற டைம் அவர் தூங்கினான்னு எழுப்பாத அவர் என்ன பண்ணி இருப்பார் தன்னோட மேல் அங்கவஸ்திரத்தை விரிச்சுன்னு அதுலதான் படுத்துட்டு இருப்பார் சத்தம் போடாத போ ஏன்னா அவர் இப்படி கால் ஒடிச்சு ஓசை கேட்டாலே முழிச்சுன்னு விடுவார் ஜாகிரதையா போன மாதிரி போயிட்டு அவர் அந்த அங்கவஸ்திரத்துல ஒரு சாவி முடிஞ்சு வச்சுட்டு இருப்பார் மொல்ல இந்த சாவிய முடிச்ச அவு அப்படின்னு அந்த சாவிய எடு அவர் தலைமாட்டுல ஒரு பொட்டி இருக்கும் அத பொட்டிய சத்தம் போடாத தர தரந்தா அதுல ஒரு வெள்ளி அடுக்கு இருக்கும் அதுல பால் இருக்கும் பக்கத்திலேயே நிறைய பழங்கள்லாம் இருக்கும் நீ என்ன பண்ணு ஒரு மூங்கி தட்டு எடுத்துன்னு போ கூடைய கிட எடுத்துன்னு போ அதுல இந்த பழத்தெல்லாம் எடுத்து அதுல போட்டுக்கோ சத்தம் போடாத போடணும்னா ஒண்ணும் இன்னொரு பாத்திரம் எடுத்துன்னு போ அதுல அந்த வெள்ளி அடுக்குல இருக்கிற பாலெல்லாம் அதுல கொட்டிக்கோ திருப்பி அந்த வெள்ளி எடுக்க அவர் வச்சாப்லயே வெயி திருப்பி பூட்டு அந்த சாவியை கொண்டு வந்து அவர் எந்த தலைப்புல முடிஞ்சிருந்தாரோ அங்கேயே பழையபடி முடிஞ்சுட்டு சத்தம் போடாத எல்லாத்தையும் இங்க எடுத்துன்னு அந்த பையன் பார்த்தான் இனியாவது ஒரு சங்கராச்சாரியார் பண்ற காரியமா அவர் மடத்துல திருடுறதுக்கு அவரே உபதேசம் வேற சாட்சாத் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணம் மந்திய ஜெகத்குரு தான் எல்லாமே லீலதான வாழ்க்கை எதுவுமே இல்லையா யாரானு திருடினத்தை போய் யாரானு ஏதானு பார்த்து பார்த்து இத்தனை பாட்டு பாடுவாளா இத்தனை ஆனந்தப்படுவாளா அவன் திருடினா கூட அழகா இருக்கு அதரம் மதுரம் வதனம் மதுரம் ஹசிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் அப்படின்னு வல்லபாச்சாரியார் அத்தனையும் மதுரம் மதுரம் மதுராஷ்டத்தை அப்படி ரசிக்கிறா பெரியவா வலிதம் மதுரம் அப்படின்னு எவரான கோணலா இருந்தாக்க அழகா இருக்குன்னு சொல்லுமா அவங்க கிடக்கான் கோணல் அப்படிம்போம் ஆனா இவன் கோணலா இருக்கிறது கூட அழகா இருக்கான் வலிதம் மதுரம் இவன் வெறும் ஒரு கோணல் இல்ல என்ன திருபங்கி லலிதாகாரம்னு அதுக்கு ஒரு டைட்டில் வேற ஒத்த கோணல் இல்ல மூணு கோணல் திருடினா மதுரம் இவன் எத்த பண்ணினாலும் மதுரமா இருக்கு காரணம் என்னென்ன அவன் மதுர ஸ்வரூபமா இருக்கிற ஆனந்தோ பிரம்மே திவ்யஜன் அது ஆனந்தமா இருக்கிறது ஆனந்த வஸ்துவா இருக்கிறதுனால அது எதை பண்ணினாலும் ஆனந்தம் தான் அதுட்ட யாரு போனாலும் ஆனந்தம் தான் அதை யாரு நினைச்சாலும் ஆனந்தம் தான் இதான் இல்ல சிம்பிள் இப்படி எல்லாம் முடிச்சவுக்கிறதுக்கு உபதேசமாச்சு அவனுக்கு பால் திருட பழந்திருட சொல்லி கொடுத்தா அந்த பையன் எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்தான் நீ என்ன பண்ணு இதை கொண்டு வாசல்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொடுன்னா கொடுத்துட்டு அவளை இப்ப இதை சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை எதுக்காக பால் எடுக்க சொன்ன வயசான வாழா இருந்தா பழத்தை கொடுத்துருக்கலாம் இது குழந்தை அழற சத்தம் கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆப்பிளியா கொடுக்க முடியும் அதனால பாலு
இந்த பால் பழத்தை கொடுத்தா வச்சுட்டு கதவை சாத்தின்னு வந்துரும். கார்த்தால நான் இப்ப இங்க முடிச்சுன்னு சொல்லாத உடனே எல்லாரும் திடீர்னு வந்துரும். இது வந்துடுத்துனா இந்த சீன் கெட்டு போயிடும். இதுக்கு என்ன பின்னால ஒரு பெரிய சீன் இருக்கு, கிளைமேக்ஸ் இருக்கு, அதுக்கு இப்ப இவெல்லாம் வரப்படாது. அதுதான் வச்சா கொடுத்துட்டு அவளை படுத்துக்க சொல்லு அப்படின்னா வந்துட்ட. எல்லாம் அந்த பையன் கச்சிதமா சொன்னபடி எல்லாம் பண்ணினா போனர் அவர் அப்படியே இந்த ஒரு தரப்புல முடி சாவி முடிஞ்சிருந்து சத்தம் போடாத அவத்தான் எல்லாத்தையும் எடுத்தான் வச்சான். கொண்டு வாசலையும் வச்சுட்டு கதவை சாத்தின்னு வந்தாச்சு. அவளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், ஐயோ பெரியவா உள்ள முழிச்சுட்டு இப்படி ஒரு கருணை அப்படின்னு அதுகள் உருகின்ற அழுதுன்னு இருக்கு. ஆச்சு, அந்த பையனை வந்து படுத்துனுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினா பெரியவா படுத்துக்க போகப்படாதோ படுத்துக்கல, இன்னும் லைட்ட போட்டு படிச்சுட்டு இருக்கா. ஏன்னு இனிமேதான் சீனே ஆரம்பிக்க போறது. ஒரு அரை மணி கழிச்சு முதல்ல மேலூர் மாமா ஏந்துண்டர். ஏந்துண்டவர் நேர தலப்பிலேருந்து சாவியை எடுத்த போய் பொட்டியை திறந்தர். பொட்டியை திறந்து அவர் என்ன பண்ணார் பார்த்தா வெறும் அடுக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா தினம் தயிர் அபிஷேகம் உண்டு இல்லையோ சந்திரமுழீஸ்வருக்கு, அந்த கார்த்தால பூஜைக்கு தயிர் அபிஷேகத்துக்காக சாயந்தரம் கறந்த பாலை ராத்திரி காய்ச்சி அந்த வெள்ளி அடுக்கல வச்சு உள்ளுக்குள்ள வச்சிருப்பார். அது கொஞ்சம் ஆறினப்புறம் உரக்குத்துவர். ராத்திரி ஒரு மணிக்கு மேலதான் உரகுத்துவர். என்ன கார்த்தால சீக்கிரமே உரகுத்திட்டா ராத்திரி சந்திரமௌலீஸ்வருக்கு புளிச்சு போயிடுமா தயிர். அதனால புளிச்ச தயிர் அவருக்கு கூடாது. அதனால பூஜை சமயத்துக்கு இது அழகா பதமா உறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு ஸ்பெஷலா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன்னர், ஒவ்வொன்னுமே அந்த மடத்தோட ஸ்ரத்தையை காமிக்கிறது, பக்தியை காமிக்கிறது. ஒவ்வொருத்தரோட பக்தியும் எப்படி இல்லாம இருந்திருக்கு. அதுக்காக இப்படி ஊத்துறதுக்கு பார்த்தாரு. இப்ப ஊத்தலான்னு பார்த்தா வெறும் அடுக்கு. பக்கத்துல பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஒரு பழம் இல்ல. இவர் எந்த பழம் பெரியவாளுக்கு வந்தாலும் அதுல இருக்கிற இவர் தான் இன்சார்ஜ், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இருக்கிறதுலே நல்லதெல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா எடுத்து சர்டிஃபை பண்ணி அந்த டப்பால போட்டு மூடி வச்சிருவார். ஏன்னா சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜைக்கு வேணும், அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு வேணும்னு. இப்ப எல்லா பழமும் காணும், இந்த பாலு காணும். இவருக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா அந்த பூஜை கட்டில ஒத்தரும் வர இடம் இல்ல, அதுவும் ராத்திரி. இவரோ காவக்கார மாதிரி படுத்துட்டு இருக்க, எப்படி தாண்டி போனா சாவியோ நம்மள்ட இருக்கு. யவன் வந்தான், எப்படி சாவி திறந்தான், பாலை திருடினான். திருட வரமா ஏதாவது வெள்ளி எடுக்க தூக்கின்னு போனாலும் பரவாயில்ல, அத என்னமோ பத்திரமா வச்சிருக்கான். வெறும் பாலை மட்டும் தூக்கினே என்ன பண்ணுவன். அவருக்கு ஒரே ஏக குழப்பம், தூக்க கலக்கம் வேறையா, இப்படி நடந்ததே இல்லையா, ஒரே டென்ஷன் ஆயிடுத்து. கத்த ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதான், அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம், நாடே உருப்படாது, எல்லாம் கெட்டு போச்சு, பூஜை கட்டுக்கே திருட வந்துட்டான்னு கத்தினர். எவனோ வந்தான் மறுசாவி போட்டு திறந்துட்டான், மறுசாவி போட்டு திறந்துட்டான் அப்படின்னு கத்தின் வந்தார். அவர் கத்துறாரு, பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கு. இப்படி கத்திட்டு திரும்பி பார்த்தா பெரியவா ரூம் லைட் எரிஞ்சிருந்தது. உடனே லைட் எரிஞ்சுங்க ஓடி வந்தார். உடனே இந்த அந்நியாயத்தை கேட்டா பாத்தேளா அப்படின்னு. என்ன அப்படின்னா, எவனோ இந்த பாவியோ வந்து மறுசாவி போட்டு திறந்துட்டான், பூஜை கட்டுகளை வந்து மறுசாவி போட்டுட்டான் அப்படின்னு. பெரியவா புஸ்தகத்திலேருந்து தலையே நிமிரல. என்ன எல்லாம் மறுசாவி எல்லாம் போடல, அதே சாவிதான் போட்டது அப்படின்னு. அவருக்கு இந்த கத்தரத்துல பெரியவா சொல்றது கூட இல்லவங்கல்ல, இப்படி ஒரு மடம் தான் என்ன ஒரு இப்படி ஒரு தேசம் இருந்தா இப்படி ஒரு ஒன்னு கத்து கத்துன்னு கத்துறேன். மெனக்கட்டு சுவாமிக்கு வேணும்னு வச்சிருக்கேன், இங்க மடத்துல வேற சாமான் எல்லாம் காணா போறது. கத்து கத்துன்னு கத்துற பெரிய பிசாத, இதுக்காக தானே தூங்காத காத்துன்னு இருக்க, இது தெரியாத அவருக்கு இன்னும் ஒரு மணியில இந்த சீன் இருக்குன்னு. இப்படி கத்துறது யாரும் இருந்தாந்தில்ல, எவன் எடுத்தாந்தில்ல, எவன் எடுத்தாந்தில்ல அப்படின்னு கத்துற. பெரியவாளும் பிசாத இருந்தா இந்த கத்தர கத்தல அந்த பையனை ஏந்துனுட்டான். ஏந்துன்னு அவன் வந்தான். வந்தா பெரியவா உடனே இவனுக்கு தெரியுமான்னு வேணா கேட்டு பாருங்கோளே அப்படின்னா. ஏன்னா அவர் இப்ப யாரு எடுத்தான்னு தெரியாதுன்னா திண்டாடின்னு இருக்காரு கேஸ் போடுறதுக்கு. இவனுக்கு தெரியுமான்னு கேளுங்கோளே அப்படின்னு. உடனே அவன்கிட்ட உனக்கு தெரியுமாடா அங்க வச்சு இந்த பால் பழம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு. நான் தான் எடுத்தேன் அப்படின்னா. உடனே அவரு கோவம் நிறுத்து, அயோக்கிய பேல எல்லாரும் பெரியவாழ்கிட்ட வைக்கிறதா எடுக்கிறேன்னா உள்ளுக்குள்ள வச்சாலும் பொட்டியில வச்சாலும் ஆ ஒன்னு கத்தின.
இப்படி ஒரு கத்திரத்தை பார்த்தோன்னு பெரியவா பெசாத இருக்கா, அவனுக்கு பயம் வந்துருத்து. இது என்னையாது அந்நிய சுவாமிகளா இருக்கிறவர், தூங்கி இந்தவனை எழுப்பி மெனக்கிட்டு மரிசாவி சாவியை விழு முடிச்சாவு இடுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப வரத்தே இல்ல இல்ல நான் தான் எடுக்க சொன்னேன் ஏதானு வக்காலத்தை வாங்க வேண்டாமோ பெசாத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். ஏன்னா ஆள் வேற கட்டுற இவனுக்கு தெரியுமோ கோழுன்னு. மடத்துல எல்லாருக்கும் பயம், அவ்வளவுதான். இன்னைக்கு இப்படி பண்ணிட்டும் நாளையிலேருந்து அவன் அந்த காஞ்சிபுரம் பக்கமே வர முடியாது, அப்படி பண்ணிடுவார் மேலூர் மாமா. அவன் அழாத குறையே முடிச்சுன்னு இருக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. எய்தாப்புல பெரியவா இல்லைன்னாலும் பரவாயில்ல, முடிச்சு நின்னான். கொஞ்ச நேரம் பார்த்தா பார்த்துட்டு அவன் குழந்த அவன் யாரு சொல்றாலோ சொல்றத செய்வான் அப்படின்னா அவனையும் கோச்சுக்கிறேன். எடுத்தவன் தானே, என்ன தைரியம் இருந்தேன்னா எங்கிட்ட இருந்த முடிச்சையா வைப்பான். இப்படி முடிச்ச வைக்கலாம் மனசுல வச்சுனாக்க என்ன உருப்படும் அப்படின்னு. அவன் எங்க வைத்தான், அவ யாரு என்ன சொல்றாளோ அதை பண்ணாவோம் அப்படின்னு. யாரு இதுக்குள்ள சொல்லித்தரத்துக்கு இங்க இருக்காளா அப்படின்னு. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் குரு இருக்காரு, ஜெகத்குரு. இப்படி 6 மணி 1 மணி அவரை கத்த விட்டுட்டு அப்புறம் மொழ சொன்ன, இப்ப என்ன பண்ண சொல்றாள், நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு. இப்பதான் ஏன் சுதி குறைஞ்சது, அவருக்கு தூக்கி ஏறி போட்டுது. என்ன பெரியவா கூட இப்படி எல்லாம் காரியம் பண்ணி சொல்லுவா, கைங்கரியம் பண்ணவளுக்கே நீ போய் தூங்குறதே இடாவது விடுன்னா நாளைக்கு அப்புறம் இவர் சொல்லியாதரணும். என்ன அந்நியாயமா இருக்கு, பெரியவா இதுக்கு இதெல்லாம் எடுக்க சொல்றது அப்படின்னார். உடனே அப்புறம் சொன்னா, வாசல்ல போய் பாருங்கோ ஒரு கும்பல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இருக்கட்டுமே அப்படின்னு. உடனே கதையெல்லாம் சொன்னா, அவ நகரத்தாரெல்லாம் வந்திருக்கா, நாளைக்கு பிக்ஷா வந்தனும் அதுக்காக வந்திருக்கா, அவள்லாம் சாப்பிடலையாம், பசியா இருக்கு, குழந்தை இருந்து, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப யாரானு எல்லாம் முழிச்சு கழிச்சிருந்தா ஏதாவது உப்புமா கண்டி கூட ஏதோ பண்ணி சொல்ல சொல்லிக்கலாம், அதுக்கு வழி இல்லாத போயிடுத்து, வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்புறம்தான் தோணித்து மணியை பார்த்தேன், நீங்க என்ன தயிர் உர குத்துற நேரம் ஆகலன்னு தோணித்து. அதனால அந்த பால் இருக்கும்னு தோணித்து, பழம் இருக்கும்னு தோணித்து அதை எடுத்து கொடுக்க சொன்னேன் தப்பான்னு. இவருக்கு என்ன சொல்லுவார், என்ன அவ பசிக்கு வேற என்ன பண்ண சொல்றது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றான், இவர் சொன்ன உடனே, அப்படி இருக்கிறவா முன்னாலேயே வந்திருக்கணும் காலாகாலத்துல, கண்ட வேலையில வந்து உட்காந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்னும் பண்ண முடியாதுதான். என்ன பண்றது, நாளைக்கு அவ எனக்கு சோறு போட போறா, அவ இன்னி ராத்திரி பட்டினி கிடக்கலாமா, நான் பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு. என் காதல விழாத இருந்துருத்துனா, என் கண்ணில் விழாத இருந்துருத்துனா பரவாயில்ல, ஏதோ பேச்சு குரல் கேட்டுருத்து, குழந்தை அழறது கேட்டுருத்து, நாளைக்கு எனக்கு வயிறார சாதம் போட்டு பிக்ஷாவந்தனம் பண்ண வந்திருக்கா, அவ இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் குழந்தைகளும் ஆம்பளையும் பொம்பளையும் பட்னியா கிடக்கிறத பார்த்துன்னு என்னால இருக்க முடியுமா, இருக்க முடியல, அதனாலதான் எடுத்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், அதுக்காக சந்திரமௌலீஸ்வருக்காக வச்சிருக்கிறத கொடுப்பாளா, நாளைக்கு சுவாமிக்கு தயிருக்கு என்ன பண்றது, பழத்துக்கு நைவேத்தியத்துக்கு என்ன பண்றது, அபிஷேகத்துக்கு என்ன பண்றது. உடனே பெரியவா சொல்றா, நாளைக்கு காத்தால பால் கறந்து காய்ச்சி உரகூத்தி அது தயிரானப்புறம் சந்திரமொழிக்கு அபிஷேகம் இல்லாமே, நாளைக்கு காத்தால யாரும் பழம் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் அவருக்கு நைவேத்தியம் இல்லாமே, சந்திரமொழீஸ்வர வேணா காத்துன்னு இருக்கலாம், இந்த குழந்தைகளும் இந்த பைசானவளும் காத்துட்டு இருக்க முடியுமோ, அதனாலதான் எடுத்து தர்ச்சனே. இந்த மேலூர் மாமா ஓன்னு அழுதர், நமஸ்காரம் பண்ண, ஏதோ அன்பு அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்ற வாயால தான், இந்த அன்புன்னா எப்படி இருக்கும், அன்புக்கு ஒரு மூக்கு நாக்கு கையை காலு வச்சு ஒரு ஆளா புடிச்சா அதுதான் பெரியவா. எப்படி பாக்குறா, எப்படி பாக்குறா அந்த மனிதநேயம், மனிதநேயம் பிரியம் பிரேமை அப்படின்லாம் சொல்றோம். அந்த அவளோட பிரேமைக்கு முன்னால இவ விழுந்து விழுந்து பூஜை பண்ற சந்திரமௌலீஸ்வரர் கூட பின்னால போயிட்ட. சந்திரமௌலீஸ்வரருக்கு நாளைக்கு எல்லாம் வந்தப்புறம் பூஜை பண்ணதுனால அவர் ஒன்னும் கோச்சுக்க போறதில்ல, பண்ணலாம், ஆனா அவர் காத்துட்டு இருக்க முடியும் ஈஸ்வரன், ஆனா இந்த மனுஷா காத்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் பண்ண சொன்னேன். அழுத, இந்த அன்பை எங்களுக்கு இருக்குமான்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க கூட தெரியாது, தப்பா சொல்லுங்க அப்படின்னு. நான் தான் தப்பு, எங்க மேலதான் தப்பே வழி, பெரியவானால தப்பு பண்ண முடியுமா, நிர்மல வஸ்து. அழுதர், இப்படிதான் இருக்கும் பெரியவாளோட அன்புங்கிறது. அப்படி இந்த பழம் எல்லாம் கொண்டு வைக்க சொன்னாலே அதுல இன்னொரு அன்போட டிப்ஸ் என்ன அப்படின்னு, அந்த பையன்கிட்ட கூடையோட பழத்தை கொண்டு வை அப்படின்னு விட்டா, உடனே அப்புறம் கூப்பிட்டு சொல்றா, ஏண்டா முண்டு முண்டா அத்தனை பழத்தையும் வச்சா வராத்திரி எப்படி தும்பா, அதனால ஒண்ணு பண்ணு, அந்த பாரா கரண்ட கத்தி இருந்துன்னா ஒன்னு வாங்கி கொண்டு வை அப்படின்னு.
நறுக்கி சாப்பிடறது. இன்னும் டஸ்ட்பின் ஒன்று வைக்கல, அவ்வளவுதான். இந்த குப்பை எங்க இப்படி எல்லாம் கவலைப்படுற பிரபு அவ. அப்பேற்பட்ட பெரியவாளை நம்ம சரணாகதி பண்ணோம்னா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவ எந்த அளவுக்கு பிளான் பண்றா பண்ணுவா அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஒரு நாளைக்கு மத்தியானம் 3 மணி ஆச்சு, மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பக்தர், இவாளுக்கு நார்த்தார்கள்ல திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு கிராமம், இவ என்ன பண்ணியிருந்தா அவ பரம்பரையில நிறைய அவளுக்கு எக்கச்சக்கமா சொத்து நிலபலம் உண்டு. அதுல ஒரு பகுதிய அவ அப்பா கிராம மணியக்காரரா இருந்தார். அந்த சொத்துல ஒரு பகுதி அப்படியே மடத்துக்குன்னு எழுதி வச்சுட்டு, என்னமோ அவளுக்கு தோணிது பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, எழுதி வச்சுட்டு அன்னியிலேந்து அவ அந்த மடத்துல அந்த நிலத்துல விளையறது எல்லாத்தையும் கொண்டு பெரியவாளுக்கு கொடுத்துருந்தான். வருஷத்துக்கு ஒரு தினம் அது அறுவடையெல்லாம் அவ என்ன பண்ணுவா, வைக்கல முதற்கொண்டு அவ வச்சுக்க மாட்டா, நெல்லதான் கொடுக்கறதுன்னு இல்ல, வைக்கல முதற்கொண்டு கொண்டு சேர்த்துருவா, ஏன்னா அது சிவ சொத்து, சந்திரமொழீஸ்வர சொத்து அப்படின்னு. அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்த உள்ள குடும்பம், அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல இந்த நிலம் எல்லாம் சரியா அளக்காத அளக்காத அப்படி எல்லாம் போனதுனால அதுக்கப்புறம் புதுப்பிரிவா ஜெயேந்திர சிவசுவாமி சொன்னார், இன்னி வரைக்கும் அந்த நிலத்தை விக்கல்லவா, அவ சொன்னா நீ என்ன பண்ணு, உன்னோட தப்பு இல்ல, அவன் என்ன குடுக்கறானோ எப்படியும் கொடுத்துதான் ஆனும், அந்த குடுக்கறத நீ மடத்துக்கு கொண்டு வந்து நெல்லா கொடுக்கணுங்கிறது இல்ல, அந்த ஈக்குவலாவது வித்து வித்து என்ன பண்றாலோ அவன்கிட்டயே வித்துட்டும் அந்த பணத்தையானு வாங்கி கொண்டு வருஷத்துல ஒரு தரம் கட்டிவிடு அப்படின்னா, இன்னி வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாளைக்கு பிக்ஷா வந்தனம் அப்படின்னு வச்சிருக்கா, அந்த வயல்ல இருந்து வந்ததை வச்சுட்டு பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணும் அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு அவ கணக்கு வச்சுட்டு நடந்துட்டு வருது. அந்த அப்பா போயிட்டார், அப்புறம் அவ பிள்ளைகள் மயிலாப்பூர்ல இருக்கார். ஒரு நாளைக்கு மத்தியானம் 3 மணி 2:30 3 மணி இருக்கும், மடத்துல இருந்து போன் அப்படின்னு வந்தது. அப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் போன் கிடையாது, வசதி எல்லாம் கிடையாது, பக்கத்தாத்துல போன் வந்தது. இவர் போய் அட்டன் பண்ணா, நான் மடத்துல இருந்து மேனேஜர் பேசுறேன், யாரு, வெங்கட்ராமன் தானே அப்படின்னாரு. ஆமா ஆமா, இவரை பத்தி சாப்பிட்டு விட்டுட்டு படுத்துட்டு இருக்கார் சித்த. உடனே அவர் போன் பண்ணினார், மடத்துல இருந்து போன் பண்றேன்ப்பா அப்படின்னார். மடத்துல இருந்து போன் பண்ண இவருக்கு வேலை, என்ன மாமா அப்படி, என்ன மாமாவா நீ எப்ப வரப்பற, என்னப்பா அது வராத வச்சுட்ட அப்படின்னார். என்ன அப்படின்னா, என்னவா இன்னைக்கு உங்காத்து பிக்ஷா வந்துடும், அது ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு. இவருக்கு மறந்து போயிடுத்து இன்னைக்கு அவாத்து பிக்ஷா வந்தனம்ங்கிறது. இது சொன்னோட தூக்கி ஏற்பட்டு மறந்தே போயிட்டேன், மறந்து போனப்போ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, ஒரு காரை வச்சுப்பையோ மோரை வச்சுப்பையோ எதுல வரையோ தெரியாது, உடனே கிளம்பி மடத்துக்குவான். ஏன் அப்படின்னு, பெரியவான் சாப்பிடல நீ வரலங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான். இவருக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். என்னையாது நம்மளோட ஒரு மறதியினால, நம்ம கவனம் இல்லாததுனால இப்படி பிக்ஷா வந்து போகாத வச்சிட்டோம். சரி, நம்ம தான் போகாத வச்சோம்னா அதுக்காக அவர் சாப்பிடாதே உட்காந்துருப்பார் 3 மணிக்கு. இவருக்கு நடுங்கி போயிடுத்து. இந்த காலம் மாதிரி உடனே கூப்பிட்டா கால் டாக்ஸி அதெல்லாம் வசதி இல்லாதனால அவர் என்னமோ போட்டு மண்டையை உடைச்சுன்னு எதையோ பண்ணி ஒரு வண்டியை வச்சுன்னு போனா கிட்டத்தட்ட 4:30 5 மணி இருக்கும்.